நமஸ்தே கல்கி சரணம். இன்றைய அற்புதங்களை கேட்பதற்கு முன்னதாக ஸ்ரீ பகவான் வெளிப்படுத்தியுள்ள ஞான போதனையை இப்பொழுது நாம் கேட்போம். கோட்பாடுகள் தாம் வாழ உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்துகின்றன. நான் ஆர் மெஹர்பாபு, ஹைதராபாத்தின் பேகம்பேட்டிலிருந்து. என்னை தர்ம சேவையில் கருவியாக பயன்படுத்தும் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானுக்கு மிக்க நன்றிகள். என்னை ஒவ்வொரு படியிலும் பாதுகாத்து வரும் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானுக்கு இதயபூர்வமான நன்றிகள். என் வாழ்வில் ஞானத்தை அருள்வெள்ளமாக பொழிந்துள்ளீர்கள். இதனால் ஒவ்வொரு நொடியும் அற்புதத்தை அனுபவித்து வருகின்றேன். பிரார்த்தனை ஏற்கனவே நிறைவேறிவிட்டதாக கற்பனை செய்து நன்றி கூறும் போதனை என் வாழ்வில் உடனடி அனுகிரகத்தை பெற உதவி உள்ளது. பிரார்த்தனை எதுவாக இருப்பினும் இந்த போதனை நான் பிரார்த்தனை செய்யும் அனைத்து சமயங்களிலும் உதவி உள்ளது. ஒருமுறை நான் மெகதிப்பட்டினத்தில் இருந்து லிங்கம்பள்ளிக்கு பேருந்தில் பயணித்த போது லேப்டாப்பையே பேருந்தில் மறந்து வைத்து விட்டேன். அதில் லேப்டாப் மற்றும் மென்பொருள் உரிமங்கள் இருந்தன. நான் மற்றொரு தொடர் பேருந்தில் பயணித்த போது முந்தைய பேருந்தில் மறந்து வைத்து விட்டது நினைவுக்கு வந்தது. தொடர்ந்து நன்றி பாவத்தில் இருந்து பிரார்த்தனை செய்தவாறே பல பேருந்து நிலையங்களில் தேடினேன். என் பிரார்த்தனை தெய்வத்தை அடைந்து விட்டதை அறிந்து நிம்மதியாக இருந்தேன். என் லேப்டாப்பை என்னிடம் வந்து சேர்ந்து விட்டதாக கற்பனை செய்தேன். அதனால் நான் பதட்டமில்லாமல் ஒரு உல்லாச பயணம் செல்வது போல ஹைதராபாத்தின் பல பேருந்து நிலையங்களில் சென்று தேடினேன். இறுதியாக தில்சுக் நகரில் என் விலைமதிப்பற்ற பையை கண்டுபிடித்தேன். பேருந்து நடத்தினர் என் பை இரவு முழுவதும் பேருந்தில் இருந்ததாகவும், அடுத்த நாள் காலை 3 பயணங்களுக்கு பின்னர் என் பையை பேருந்தின் கடைசி இடத்தில் கண்டுபிடித்ததாகவும் கூறினார். என் லேப்டாப் பைக்கு ரக்ஷா கவசம் அளித்து என்னிடம் பாதுகாப்பாக சேர்ப்பித்த ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானுக்கு இதயபூர்வமான நன்றிகள்.